ஜப்பான்ல குவாட் மாநாடு நடைபெறும் நிலையில ரஷ்யா மற்றும் சீன ராணுவ விமானங்களின் செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஜப்பான் நாட்டில் குவாட் உச்சி மாநாடு நேற்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் ஜப்பானுக்கு போயிருக்காங்க. இந்த குவாட் மாநாட்டில் கலந்து கொள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் ஜப்பான் போயிருக்காரு. முன்னதாக நேற்றைய முன்தினம் அமெரிக்க அதிபர் பைடன் ஜப்பான் பிரதமர் கூட ஆலோசனை மேற்கொண்டாரு. அப்ப பேசிய பைடன் சீனா பேராபத்தோட விளையாடிட்டு இருக்கணும் எச்சரிக்கை விடுத்தாரு. மேலும் தைவான் மீது சீனா படையெடுத்தால் தைவானுக்கு அமெரிக்க ராணுவ உதவிகளை செய்யும் என்றும் உறுதி கொடுத்தாரு. அதாவது ரஷ்யாவை போல தைவான் மீது சீனா போரை தொடங்கினால் தைவான் நாட்டை காப்பாற்ற ராணுவ உதவிகளை அமெரிக்கா செய்யும் என்றும் பைடன் குறிப்பிட்டிருக்காரு. தைவானை சீனா தன்னுடைய நாட்டுக்கு சொந்தமான பகுதி என்றே சொல்லிட்டு வரும் நிலையில பைடனின் கருத்துக்கள் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுக்கு சீனாவும் தக்க பதிலடி கொடுத்துச்சு. தைவான் விவகாரம் என்பது சீனாவின் உள்நாட்டு விவகாரம் என்றும் சீனாவின் இறையாண்மை பிரச்சனைகள்ல சீனா எந்தவித சமரசத்தையும் செய்து கொள்ளாது என்றும் எச்சரிக்கை விடுக்கும் விதமா பேசி இருந்துச்சு. இந்த சூழல்ல ஜப்பானுக்கு மிக பக்கத்துல சீனா மற்றும் ரஷ்ய நாடுகளின் போர் விமானங்களை இயக்கியதா ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் நொபுவோ கிஷி சொல்லியிருக்காரு. டோக்கியோவில் குவாட் நாடுகளின் தலைவர்கள் இருக்கும் நிலையில சீனா மற்றும் ரஷ்யாவின் இந்த செயல் முக்கியமானதா பார்க்கப்படுது. இந்த நாடுகளின் செயலுக்கு ஜப்பான் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. ஜப்பான் வான்வெளிக்குள்ள விமானங்கள் நுழையவில்லை என்றாலும் கூட மிக பக்கத்துல ராணுவ விமானங்களை இயக்கியிருக்காங்க. கடந்த நவம்பர் மாதம் முதல் ரஷ்யா மற்றும் சீனா இது போன்ற செயல்களை ஈடுபடுவது இது நான்காவது முறையாகும். ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு சொந்தமான இரண்டு குண்டுவீச்சு விமானங்கள் ஜப்பான் கடல்ல இருந்து கிழக்கு சீன கடலுக்குள் விமானங்களை இயக்கி உள்ளனர். இது குறித்து ஜப்பானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மேலும் சொல்லும் போது அதன் பின்னால நான்கு விமானங்கள் கிழக்கு சீன கடல்ல இருந்து பசிபிக் பெருங்கடலை நோக்கி இயக்கப்பட்டன. அதே போல ரஷ்ய உளவு விமானம் வடக்கு ஹொகைட்டாவில இருந்து மத்திய ஜப்பான்ல இருக்கும் நோட்டோ தீபகற்பத்துக்கும் இயக்கப்பட்டுள்ளன. இது போன்ற நடவடிக்கைகள் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. இந்த சம்பவம் குறித்து தூதரக ரீதியா ஜப்பான் தன்னுடைய எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருக்கு. உக்ரைன் போர் காரணமா உலகின் எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக நிற்கிறாங்க. இந்த சூழல்ல அதே ரஷ்யா கூட இணைந்து சீனாவின் இத்தகைய நடவடிக்கை கவலை அளிக்கிறது என்றும் இதை சாதாரண நடவடிக்கையை எடுக்க முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு.